எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஸ்வீட் கேர்ள். இது வரைக்கும் நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோவில் கூறப்படும் கருத்துக்கள் எனது பார்வையில் விளைந்தவை, நமது வீடுகள் ஒரே பார்வையை காட்ட வேண்டிய அவசியமில்லை, மாற்று கருத்துக்கள் உங்களது உரிமை, புரிதலுக்கு நன்றி. ஸ்வீட் கேர்ள் இந்த படத்தோட கதை என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு அப்பா அம்மா ஒரு பொண்ணு இருக்காங்க. இதுல இந்த அம்மாவுக்கு வந்து கேன்சர் வந்து, ஸோ இவங்க அப்பா இருக்கிற சொத்தெல்லாம் வந்து டபுள் ஷிஃப்ட் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு உரிய மெடிசன் வந்து வாங்கி கொடுத்துட்டே இருக்காரு. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இவங்கள்ட்ட இருக்கிற சோர்சஸ் எல்லாமே காலியாயிடுது. அப்போ ஒரு ஜெனரிக் மெடிசன் வரப்போகுது, அதனால நீங்க ஒரி பண்ண வேணாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஜெனரிக் மெடிசன் வந்து மார்க்கெட்டுக்கு வரவே இல்லை. என்னன்னு விசாரிக்கும் போது, அந்த மார்க்கெட்டுக்கு வரவிடாம பண்றதுக்காக வேற ஒரு ஃபார்மா கம்பெனி வந்து அவங்களுக்கு விலை கொடுத்து அதை தடுத்து நிறுத்திருப்பாங்க. இதனால இந்த இவரோட ஒய்ஃப் வந்து இறந்துருவாங்க. இவங்க ஒய்ஃப் இறந்த கோபத்துல வந்து இவர் வந்து அந்த ஃபார்மா கம்பெனி ஓனருக்கு எதிராக ரொம்ப கோபப்பட்டு அவர் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாரு. அப்படி நடக்கும்போது அங்கிருந்து அவர் வேற வேற இடத்துக்கு லீட் ஆகுது. இது வந்து அந்த ஃபார்மாட்டிக்கல் கம்பெனி பண்ணல, அதை தாண்டி இவர் நிறைய பேர் பண்றாங்க அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிய வருது. ஸோ இவர் இவங்க எல்லாரையும் போய் பழி வாங்கினாரா, இதை பழி வாங்கும் போது இவரோட பொண்ணை இவரால் காப்பாற்ற முடிஞ்சதா, தன்னை காப்பாற்றி முடிஞ்சதா அப்படின்றதா இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஹீரோ அந்த பெயின், ஒய்ஃபை பிரிஞ்சிருக்கிற பெயின், அதே நேரம் மகள் மேலே காட்டுற அன்பு, அவருக்கு அவர் ஒய்ஃப் மேலே இருக்கிற அன்பு, ஆனால் அதே நேரம் இவங்க யாராலெல்லாம் பழி வாங்கப்படுறாங்க, இவங்க ஏன் இது நடக்குது, இது நடக்காமல் தடுத்துருக்கலாமே, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ற கோபம், அவங்கள நோக்கி இவர் போகும்போதெல்லாம் அவருக்குள்ள இருக்கிற ஆக்ரோஷம், விரக்தி எல்லாமே வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. இந்த படத்துல அவர் பண்ணியிருக்க ஸ்டன்ஸா இருக்கும், ஃபைட்டு சூப்பராக இருக்குது, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவரோட பொண்ணா நடிச்சிருக்க பொண்ணு, அந்த பொண்ணு பண்ணியிருக்கிற ஸ்டன்ஸு, அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவை மிஸ் பண்ணும்போது எல்லாத்தையுமே வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாக கேரி பண்ணி காமிச்சிருக்கு. குறிப்பாக இந்த பொண்ணோட ஃபைட்டிங் சீக்வன்ஸும் பயங்கரமாக இருக்குது. படம் நெடுக்கவே படத்தோட சினிமோட்ராஃபி, கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம், குறிப்பா ஒரு ட்ரெயின்ல ஒரு ஃபைட் இருக்கும், அதை தாண்டி ஒரு பில்டிங்ல ஒரு ஃபைட் இருக்கும், அந்த ஃபைட்டு எல்லாத்தையுமே சினிமோட்டோகிராஃபியும் சரி, ஸ்டண்ட்டும் சரி பயங்கரமா இருந்தது. அது மாதிரி ஒரு கார் சேஸ் சிட்டிக்குள்ள ஒரு ஸ்டேடியம் மேல அப்படின்னு நிறைய இடத்துல கேமரா ஒர்க் பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு, ஸ்டண்ட்டும் பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு. பார்க்கும்போது நமக்கு அந்த ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்றது வந்து ரொம்ப அழகா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். படம் ஒரு மணி நேரம் 9 நிமிஷம் நினைக்கிறேன். இந்த ஃபுல் டைமுமே நம்ம ரொம்ப அழகாக என்கேஜ் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் உங்களை என்ன சொல்லுது, உங்களை ஏமாத்தாது, சூப்பராக இருக்கும். அதே நேரம் இந்த படத்தில் டுவர்ட்ஸ் எந்த ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் இருந்தது, ஒரு ஸ்வீட் ட்விஸ்ட், அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த படம் சில சமயம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உடல்ல பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னா அந்த விஷயங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். பட் அதை தாண்டி இந்த படத்தில் பார்க்குறவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த ஒரு காட்சியும் கிடையாது, தாராளமாக எல்லாருமே பார்க்கலாம். ஸோ அவங்க பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கலாம்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மதுரை பரதேசி. உங்களுக்கு இந்த வீடியோவும் பிடிக்கலாம், தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.